தற்போது தமிழகத்தில் அசுர படத்துடன் இருக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் சேர வேண்டும் என பாஜக தலைமை விரும்பும் நிலையில் எடப்பாடியுடன் சேர முடியாது என அதிரடி காட்டியிருக்கிறார் டிடிவி தினகரன். அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம், ஏற்கனவே நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என பாஜக தலைமை விரும்பும் நிலையில் தனக்கான முக்கியத்துவம் குறைந்து விடும் என்பதாக எடப்பாடி பழனிசாமி முற்றாக மறுத்து வருகிறார். அதே நேரத்தில் அரசியல் கிளைமேட் மாறியுள்ள நிலையில் பாஜக தரப்புடன் இணக்கம் காட்டி வரும் டிடிவி தினகரன் மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைய ஆர்வம் காட்டி வருகிறார். டிடிவி தினகரன் அதிமுகவுக்குள் அல்லது பாஜக கூட்டணியில் வந்தால் அதிமுகவில் நேரடியாக ஆதிக்கம் செலுத்துவார். இதன் காரணமாக தங்களது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்பதை எடப்பாடி பழனிசாமி தரப்பு உணர்ந்துள்ளது. அவர் வந்தால் சசிகலா வருவார், சசிகலா வந்தால் ஓ பன்னீர்செல்வம் வருவார். இதனால் அதிமுக தனது கையை விட்டு போய்விடுமோ என அஞ்சும் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் முடியாது என திட்டவட்டமாக மறுத்து வருகிறார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சுயமாக சிந்தித்து செயல்படும், பழனிசாமியோடு ஒருபோதும் சேரமாட்டோம், பொதுக்குழு தொடர்பான வழக்கில் பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தால் இரட்டை இழைக்கான மதிப்பு மரியாதையும் இழந்துவிடும் என அதிரடியாக கூறியிருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மகிழ்ச்சி அடைந்தாலும் பாஜக தலைவர்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியிருக்கிறது.